Hi friends, welcome to my channel. எங்க அம்மா வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குயிக்கா மீல் மேக்கர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீல் மேக்கரை சுடு தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இப்போ எல்லா மேல் மேக்கரையும் நல்லா தண்ணியில் பிழிஞ்சு இதில் சேர்த்துடுங்க. மேக்கரையும் நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. அந்த மீல் மேக்கரை லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், மூடி வச்சுடுங்க. சிம் மீடியமில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா அந்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. மீல் மேக்கரில் அந்த மசாலா நல்லா ஒட்டிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஆஃப் கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக குயிக்காக நம்மளோட மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.